ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மிஸ்டர் லோக்கல் யூடியூப் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலை நம்ம பார்க்க போகிறது கோயம்புத்தூர் டு சென்னை. காரில் வந்து டிரைவ் பண்ண போகிறோம். நம்ம கோயம்புத்தூர்லேருந்து சென்னைக்கு பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 500 கிலோமீட்டர் வருது. நானும் இவரும் தான் இந்த காரை மாற்றி டிரைவ் பண்ண போகிறோம். இவர் தான் எங்கள் மச்சான், அவரோட கார் தான் இது. இது பார்த்திங்கன்னா இப்போ கார் எடுத்து கிட்டத்தட்ட 3.5 வருஷம் ஆச்சு. கிட்டத்தட்ட ஒரு 45,000 கிலோமீட்டர் டிரைவ் பண்ணிட்டார். அதுக்கப்புறம் இப்போ சென்னை கொண்டு போக போகிறோம். காரோட கண்டிஷன் பார்த்திங்கன்னா எப்படி இருக்குது, என்ன ஏது அப்படிங்கிறத இந்த ட்ராவலில் பார்ப்போம். கரெக்டாக பார்த்திங்கன்னா 45,582 கிலோமீட்டர் ஓடி இருக்கு. நம்ம இப்போ கரெக்டாக கிளம்புற இடம் பார்த்திங்கன்னா கோயம்புத்தூரில் பெருநாயக்கன்பாளையம்ங்கிற இடத்துலருந்து தான் கிளம்புறோம். இந்த இடம் வந்து ஊட்டி மெயின் ரோட்டில் இருக்குது. கோயம்புத்தூர்லேருந்து ஒரு 15 கிலோமீட்டர். நம்ம இப்போ வந்து கோயம்புத்தூர் சிட்டிக்குள்ளே போக போகிறதில்ல, டைரெக்டாக இங்கேருந்து அன்னூர்லேருந்து அவினாசிலேருந்து ஹைவேஸ் ஜாயின் பண்ண போகிறோம். சென்னை ஹைவேஸ் ஜாயின் பண்ண போகிறோம். டோட்டலாக பார்த்திங்கன்னா இங்கேருந்து ஒரு 500 கிலோமீட்டர்ஸ் வருது. நம்ம இப்போ கோயம்புத்தூர்லேருந்து ஒரு 40 கிலோமீட்டர் தள்ளி வந்துட்டோம். அவினாசிங்கிற இடத்துல இருக்கோம். அவினாசி சிட்டிக்குள்ளே வந்துட்டோம். இந்த அவினாசி சிட்டியை தாண்டி நம்ம வந்து சென்னை ஹைவேஸ் இப்போ ஜாயின் பண்ணிட்டோம். இதில் பார்த்திங்கன்னா நம்ம அந்த ஹைவேஸ் போர்டு இருக்குது. இந்த ஹைவேஸ் எங்கெங்கெல்லாம் போகுது அப்படின்ட்டு இங்கே வந்து இது 6 ட்ராக் ரோடு பார்த்திங்கன்னா. இங்கேருந்து சென்னைக்கு வந்து 452 கிலோமீட்டர். பெங்களூர் சேலம் எல்லாம் போகுது இந்த ஹைவேஸு. பார்த்திங்கன்னா நம்ம இப்போ பெருந்துறைக்கிட்டே இருக்கோம். பெருந்துறையில் பார்த்திங்கன்னா இப்போ மணி 2 ஆச்சு. சரி, சாப்பிட்லான்னு சொல்லிட்டு நிறுத்துகிறோம். ஸ்ரீ சக்தி மெஸ்ஸில் நின்றுட்டுருக்கோம் இப்போ நம்ம. இங்கே வெஜ்ஜு நான்வெஜ்ஜு இது டேஸ்ட்டு வந்து வீட்டில் செய்கிற மாதிரியே இருக்குது அப்படிங்கிறாங்க. நாட்டுக்கோழி எல்லாமே கிடைக்குது. இங்கே பார்த்திங்கன்னா உள்ளே பார்த்திங்கன்னா ரொம்ப ரஷ்ஷாக இருக்குது. எப்போவுமே இங்கே வந்து ரஷ்ஷாக இருக்கும் அப்படிங்கிறாங்க. 1 or 2 hoursக்குள்ளே எல்லா ஐட்டமும் தீர்ந்துடும். அதே மாதிரி நமக்கு வேணுங்கிற இதை ஆர்டர் பண்ணும்போது நம்ம கண்ணு முன்னாடியே செஞ்சு கொடுக்குறாங்க. கிச்சன் வந்து உங்கள் உள்ளே இல்லை, தனியாக வச்சுக்கல. நிறைய ஐட்டம் இருக்குது, நான்வெஜ்ஜு வெஜ்ஜு எல்லாமே வந்து ஸ்பெஷலாக வீட்டில் பண்ணுற மாதிரியே பண்ணுறாங்க. நம்ம வந்து இப்போ வந்து நாட்டுக்கோழியும் ஃபிஷ்ஷும் வாங்கியிருக்கோம். அது போக ரத்த பொரியல் வாங்கியிருக்கோம். நம்ம இப்போ பெருந்துறை ஹைவே சக்தி மெஸ்ஸில் சாப்பிட்டோம். அவ்வளோ சூப்பராக இருக்குது. இதுதான் பெருந்துறை டோல்கேட்டு. டோல்கேட் பக்கத்துலேயே இருக்குது இப்போ நம்ம சாப்பிட்ட இடம். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம ஈரோடு தாண்டி டிரைவ் பண்ணிகிட்ருக்கோம். இப்போ நம்ம ஈரோடு தாண்டி சேலம் டோல்கேட்டு பக்கத்தில் வந்துட்டோம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப லாங் டிரைவ். மணி இப்போ 5:30 ஆச்சு.
சரி ஒரு டீ சாப்பிட்லாம்னு நிறுத்தினேன். எனக்கு லெமன் டீ தான் இப்போ ரொம்ப பிடிக்கும். இங்கே கிட்டத்தட்ட நாங்கள் சின்ன சேலம் பக்கத்தில் இருக்கோம். டீ சாப்பிட்டுட்டு கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணிவிட்டு 5 மினிட்ஸ் கழிச்சு அப்புறம் கார் எடுக்கலாம்னு சொல்லிட்டு இங்கே டீ சாப்பிட்டுட்டு இருக்கிறோம். நம்ம இப்போ 4 மணி நேரம் டிரைவ் பண்ணிட்டோம், போயிட்டுருக்கோம். கார் வந்து ஆஃப்டர் 45,000 கிலோமீட்டர்ஸ்க்கு அப்புறம் சர்வீஸ் விட்டு எடுத்து லாங் டிரைவ் போயிட்டுருக்கோம். சூப்பராக இருக்குது வண்டி, இன்னும் கண்டிஷன் ஜம்முன் இருக்குது, இன்னும் புது வண்டி மாதிரி அப்படியே இருக்குது. நாங்களே தான் ஃபஸ்ட் டைம் லாங் டிரைவ் கோயம்புத்தூர் டு சென்னை லாங் டிரைவ் பண்ணுறது இதுதான் ஃபஸ்ட் டைமு. ரோடெல்லாம் சூப்பராக இருக்குது, ஹைவேஸ் தான், ஃபுல்லாகவே ஹைவேஸில் தான் வந்துட்டு இருந்தோம். இன்னும் டோல்கேட் தான் கொஞ்சம் ஜாஸ்தி இருக்குது, ஒரு ஒரு ஹாஃப் அன் அவருக்கும் ஒரு ஒரு டோல்கேட் வர்ற மாதிரி வருது, டோல்கேட் கொஞ்சம் ஜாஸ்தி. நார்மல் ஸ்பீடில் தான் போயிட்டுருக்கோம். ஆரம்பத்துலேருந்து 80-100 அந்த ஸ்பீடில் தான் போகிறோம். டோட்டலாக சென்னை போய் சேர்றதுக்கு எவ்வளோ நேரம் ஆகுதுன்னு பார்ப்போம். கிட்டத்தட்ட கோயம்புத்தூர் டு சென்னை 500-550 கிலோமீட்டர் வருது. நார்மல் ஸ்பீடில் தான் நம்ம போயிட்டுருக்கோம். இப்போ ஒரு உளுந்தூர் பேட்டையில் இருக்கோம். இப்போ பார்த்தீங்கன்னா மறுபடியும் ஒரு 2 hours டிரைவிங் ஆயிடுச்சு. சரி ஒரு டீ சாப்பிட்லான்னு பார்த்தோம். இங்கே உளுந்தூர்பேட்டை டோல்கேட்டுக்கு முன்னாடி கிட்டத்தட்ட எல்லா வகையான ரெஸ்டாரண்ட் இருக்குங்க. வெஜ்ஜு, நான்வெஜ்ஜு, அஞ்சப்பரு, ஸ்டாரு, குருட்டி ஹோட்டல் எல்லாமே இருக்குது. இங்கே டீ சாப்பிட்டுட்டு அப்புறம் மெதுவாக கிளம்புவோம். எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது, உளுந்தூர்பேட்டை டோல்கேட்டுக்கு முன்னாடி இவ்வளோ ரெஸ்டாரண்ட் பக்கத்தில் அடுத்தடுத்து லைனாக இருக்குது. அந்தளவுக்கு வந்து இந்த ஏரியா வந்து ரொம்ப பிஸியான ஏரியாவாக இருக்குது. இப்போ பார்த்திங்கன்னா மணி கிட்டத்தட்ட 8 ஆகுது. நம்ம மதியம் 1 மணிக்கு டிரைவ் பண்ண ஆரம்பித்தோம். டே டைம் டிரைவ் பண்ணியாச்சு, ஈவினிங் டைம் டிரைவ் பண்ணியாச்சு, இப்போ நைட் டைமில் டிரைவ் பண்ணிகிட்ருக்குறோம். இங்கிருந்து பார்த்திங்கன்னா சென்னை ஒரு 100 கிலோமீட்டர் கோட்டில் போட்டிருக்கு. அதே நார்மல் ஸ்பீடு தான், 80-100 தான் வந்துட்டுருக்கோம். ஹைவேஸாக இருக்கிறனால எங்களுக்கு வந்து இவ்வளோ ஸ்பீடில் வர முடியுது. இது நார்மல் ஸ்பீடு தான், நான் அவங்க ஜாஸ்தியாகலாம் ஒன்றும் ஸ்பீடாகலாம் டிரைவ் பண்ணல.
சென்னை சிட்டி வந்தாச்சு. நம்ம இப்போ கிட்ட 7 மணி நேரம் டிரைவிங், 2 மணி நேரம் பிரேக் விட்டு கிட்டத்தட்ட 9 மணி நேரத்தில் சென்னை சிட்டிக்குள்ளே வந்திருக்கோம். நம்ம இப்போ மதுரவாயில் பிரிட்ஜில் இருக்கோம், மதுரவாயில் எம்ஜிஆர் யூனிவர்சிட்டி பக்கத்தில் இருக்கோம். மணி 10 ஆச்சு, டயர்டாகவும் இருக்குது, கொஞ்சம் பசிக்கவும் செய்யுது. கரெக்டாக பார்த்திங்கன்னா நம்ம இப்போது 510 கிலோமீட்டர் டிரைவ் பண்ணி வந்திருக்கோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், சென்னை வந்தாச்சு, நம்ம இப்போ போய் சாப்பிடலாம் வாங்க. இப்போ நம்ம கரெக்டாக ஹோட்டல் எம்ஆர் பாண்டியன்ல இருக்கோம். இவங்களாம் நம்ம சென்னை ஃப்ரெண்ட்ஸு. இவங்க போக 10 மணி வரைக்கும் பசியோடு எனக்காக காத்துட்டு இருந்திருக்காங்க. அது அங்கே பின்னாடி ஒரு மொட்டை பாஸ் இருக்காருல்ல, அவருக்கு இன்றைக்கி ஆம்பூர் பிரியாணி வாங்கியும் சாப்பிட முடியலங்கிற கோபத்தில் இருக்காரு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணுங்கள், லைக் ஷேர் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள்.